உலக குடித்தொகை இந்த வாரம் எண்ணூறு கோடியாக உயர்வடைகின்றது பிறப்பதை விட இறக்காமல் இருப்பதுதான் சிக்கல் வயது அதிகமான காலம் வரை மக்கள் வாழ்வதனால் புதிய சிக்கல் சனத்தொகையோடு ஒப்பிடுகின்ற பொழுது உலகத்தின் பொருளாதாரம் அதற்கு இணைய வளராத காரணத்தினால் சனத்தொகை என்பது பிரச்சனையாகவும் நெருக்கடியாகவும் மாறியிருக்கின்றது அறிவு கூடிய பெண்களிடையே குழந்தை பேரானது வீழ்ச்சி அடைந்தும் மாறாக மேற்கு ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழும் மக்களிடையே மகப்பேறானது வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது உலகத்தின் வளங்கள் போதியதாக இல்லை இதனால் உலகம் நெருக்கடியான பாதையை நோக்கி செல்கின்றது தமிழ் வணக்கம் இந்த வாரம் உலகத்தின் குடித்தொகை எண்ணூறு கோடியை எட்டி தொடுவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குடித்தொகை பிரிவு அறிவித்திருக்கின்றது இந்த நூற்றாண்டு முடிவில் உலக குடித்தொகை தொள்ளாயிரம் கோடியில் இருந்து ஆயிரம் கோடி வரை உயர்வடைந்து செல்லும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த தொகையை பூமி பந்தால் தாங்கத்தான் முடியுமா என்பதுதான் இப்பொழுது அதிகரிக்கும் கவலைகளாக இருக்கின்றது உலகத்தில் பல நாடுகளில் குழந்தைகள் பெறுகின்ற நிலை பெண்களிடையே ஏற்படுகின்ற கல்வி அறிவு வளர்ச்சியாலும் இளம் தம்பதியருடைய அறிவு வளர்ச்சியாலும் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது பிரச்சனை ஆனது அதற்கு மாறாக அதிகரித்து செல்வதற்கான காரணம் என்ன உலகம் தளர்வு கண்டாலும் மேற்கு ஆபிரிக்க நாடுகளும் மத்திய கிழக்கிலும் பிள்ளைகளை பெறுகின்ற தொகையானது வன்முறையாக உயர்வடைந்து செல்லுகின்றது நைஜீரியா நாடு உலகத்தின் மிகப்பெரிய குடித்தொகை உற்பத்தி நாடாக மாறிக்கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ாம் ஆண்டு உலக அரங்கில் ஒரு பெண் சராசரியாக ஐந்து பிள்ளைகளை பெற்றார் ஆனால் இன்று உலக அளவில் ஒரு பெண் சராசரியாக இரண்டு மூன்று பிள்ளைகளை பெறுகின்றார் மேற்கு நாடுகளில் இது இரண்டு இருக்கின்றது மாறாக உயிர் வாழும் காலத்தை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிற்கு முன்னர் உலக மக்கள் உயிர் வாழ்ந்த சராசரி வயது முப்பது வயதாகவே இருந்திருக்கின்றது ஆனால் இரண்டாயிரம் பத்தொன்பதாம் ஆண்டை பார்ப்போமாக இருந்தால் உலக மக்கள் உயிர் வாழ்கின்ற சராசரி காலம் எழுபத்தி மூன்று வருடங்களாக உயர்வடைந்திருக்கின்றது முப்பது வருடங்கள் எங்கே வருடங்கள் எங்கே துறையினுடைய வளர்ச்சி காரணமாக மனிதர்கள் காலம் உயிர் வாழும் தன்மை அதிகரித்து செல்கின்றது என்பதுதான் இப்பொழுது புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது பிறப்பதனால் பிரச்சனை இருக்கின்றது என்பதை விட நீண்ட காலம் உயிர் வாழ்வதனால் வருகிறது பிரச்சனை பல சிக்கல்களை உருவாக்கி கொண்டு இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை கிறிஸ்துவிற்கு முன்னர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய காலப்பகுதியை பார்ப்போமாக இருந்தால் உலகத்தின் மொத்த சனத்தொகை வெறும் நாற்பது லட்சம் பேர் மட்டும்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த நாற்பது லட்சம் பேரை மையமாக வைத்து உருவான கலை இலக்கியங்கள் இவற்றின் அடிப்படையில் இன்று பேசுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இந்த குடித்தொகை பலருக்கு விளங்கப்படுத்தியும் அவர்களினால் விளங்க முடியாத மரமண்டைகளாக இருப்பதும் அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த நாற்பது லட்சமானது ஆயிரம் கோடியாக உயர்வடைகின்றது என்பதுதான் குடித்தொகை பெருக்கத்தினுடைய வேகமாக இருக்கின்றது முதியோர்கள தொகை அறுபத்தி ஐந்து வயது சராசரியாக வாழ்ந்தவர்கள் இனி எழுபத்தி ஐந்து வருடங்கள் வாழும் அளவிற்கு மருத்துவத்துறையின் முன்னேற்றம் இருக்கின்றது அதேவேளை தென்கிழக்கு ஆசியா கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பா ஆகிய இடங்களில் உயிர் வாழுகின்ற காலமானது அதிகரிக்க தொடங்க போகின்றது மருத்துவத்தினுடைய சிகிச்சை உயர்வுகள் காரணமாக ஆனால் சில ஐரோப்பிய நாடுகளின் குடித்தொகை குறைவடைய போகின்றது இத்தாலி ஸ்பேனியா போர்த்துக்கல் தெற்கு ஐரோப்பாவில் குடித்தொகை குறைவடைந்து செல்ல போகின்றது இன்று இத்தாலியினுடைய சனத்தொகை அறுபது மில்லியன் ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பதில் மில்லியனாக குறைவடையும் ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி வாழ்க்கையை கொண்டு செல்வதில் இருக்கின்ற சிரமங்கள் காரணமாக பிள்ளை பெயரானது குறைவடைந்து செல்ல

இப்போது டென்மார்க்கின் குடித்தொகை ஐந்து ஒன்பது மில்லியன் பேர் இரண்டாயிரத்தி எழுபதில் தான் இது ஆறு மில்லியனை எட்டி தொடும் அந்த ஆறு மில்லியனை எட்டி தொடுவதற்கான பிள்ளைகளை அதிகமாக உற்பத்தி செய்து வழங்க போகின்றவர்கள் டென்மார்க்கில் குடியேறியிருக்கின்ற வெளிநாட்டவர்களும் மற்றும் வேலைக்காக குடியேறுவோரும் தான் இந்த சனத்தொகையில் உயர்வை ஏற்படுத்துவார்கள் என்றும் அது தெரிவிக்கின்றது வயது கூட கூட மக்கள் வாழ்வதும் வேலை இல்லாமல் ஓய்வூதியம் பெற்று விடுவதும் ஓய்வூதியத்திற்கான பணப்பட்டி yeah yeah ஓங்கி அடிக்க தொடங்கும் இதனால் பென்ஷனை வழங்குவது பிரச்சனையாக மாறும் வயதானவர்களுக்கு நோய் சிகிச்சைக்காக அதிக பணம் செலவிட வேண்டும் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குகின்ற பணத்தை மேலும் பல மடங்கு அதிகமாக உயர்த்த வேண்டிய நிலை வரும் சேவை துறையை அதிகரிக்க வேண்டி வரும் குழந்தைகளும் முதியோரும் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கான வைத்தியம் சுகாதாரம் தடுப்பூசிகள் கொரோனா கால பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சேவையாக வழங்குவதற்கு பெரும் பண ஒதுக்க வேண்டி வரும் இலவச உதவிகள் இப்பொழுது வழங்கப்படுவதை விட மேலும் அதிகமாக வழங்கப்படுகின்ற பொழுது உதாரணமாக ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு பேருந்துக்கு இலவச கட்டணம் என்பது போன்ற மற்ற விடயங்களுக்கு அரைவாசி கட்டணம் என்பது போன்ற கட்டணங்கள் உயர்வடைகின்ற பொழுது பொருளாதாரத்தினால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கும் முதியோர் இல்லங்களில் சொகை அதிகரிக்கும் அவர்களை பராமரிப்பது சிரமமாக மாறும் இவ்வாறு பல பிரச்சனைகள் சூறாவளியாக அதிகரித்து செல்லப் போகின்றது எட்டு பில்லியன் பேர் இந்த வாரம் உலகத்தின் சனத்தொகையாக வருகின்ற பொழுது சனத்தொகைக்கேற்ற வீடு இல்லை வாழ்க்கை இல்லை வேலை இல்லை அமைதி இல்லை அவர்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு அரசுகளிடம் பணமும் டாலரும் இல்லை மக்கள் நாடுகளை விட்டு புலம்பெயர்கின்றார்கள் பெருவெள்ளம் பெருமலை சூறாவளி போன்றவற்றால் அழிவடைந்து வாழ முடியாத காலநிலை பாதிப்பு காரணமாக ஓட்டம் பயங்கரவாதம் ஆயுத கலாச்சாரம் போதை போன்றவற்றால் வாழ முடியாத நிலைக்கு மக்கள் வந்து ஆபிரிக்க நாடுகளில் இப்பொழுது யானை புலி சிங்கம் போன்றவற்றை பிடித்து ஆயிரம் டாலர்களுக்கு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்றார்கள் நீர் இல்லாமல் இதுபோல குடிநீர் இல்லாத நிலை வரும் குடிநீரை அழிப்பதற்காக இப்பொழுது ரஷ்யா உக்ரைனில் தண்ணீர் வழங்கும் இடங்கள் மின்சாரம் எரிவாயுவை அடித்து நொறுக்கி ஆபிரிக்க நாடாக உக்ரைனை மாற்றுவதற்கான ஒரு போரை நடத்துவது போல பல புதிய போர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது எப்படி ஆபிரிக்காவில் விலங்குகள் விற்பனையாகின்றனவோ அதுபோல மனிதர்களை விற்பனை செய்ய தொடங்குவார்கள் சிறிலங்காவில் நூற்றி ஐம்பது பெண்களை விற்பனை செய்திருக்கின்றார்கள் ஓமான் நாட்டுக்கு அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது முடிவா இல்லை இதுதான் ஆரம்பமாக இருக்க போகின்றது உலக குடித்தொகை இந்த வாரம் சொல்லி இருக்கும் செய்தி உலக மக்களே எச்சரிக்கை என்பதுதான் அதேவேளை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பத்து பில்லியன்களாக அதிகரித்த பின்னர் சனத்தொகையில் ஒரு வீழ்ச்சி போக்கு ஏற்படும் என்றும் கருதப்படுகின்றது சனத்தொகை பிரச்சனையா இல்லையா என்பது பொருளாதாரத்தினுடைய அளவை பொறுத்து தான் தீர்மானமாகின்றது இருக்கின்ற பதவி நாட்காலிகள் சொற்பம் ஆனால் சனத்தொகை அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற பொழுது நாட்காலிக் கனவுகளும் மோதல்களும் பலமடையா மோதல்கள் வெடித்து சிதறுவதற்கும் ஆயுதங்கள் புதிது புதிதாக உற்பத்தியாகி வீச்சுக்கள் அதிகரிப்பதற்கும் வலு கட்டாயமாக போர்களை நாடுகள் ஆரம்பிப்பதற்கும் ஆயுத விற்பனையை நடத்துவதற்காக போர்கள் அவசியம் என்று கருதுவதற்கும் சர்வாதிகாரி வருவதற்கும் காரணங்கள் பல இருக்கப் போகின்றது அத்தனைக்கும் பாவாடை விரித்துக் கொண்டிருக்கின்றது சனத்தொகை காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே